வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன் ஐயா. இன்றைக்கி நம்ம விருதுநகர் மாவட்டம் சில்லுத்தூர் தாலுகாவில் மம்முசாரம்ங்கிறது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையை கம்ப்ளீட்டாக சுற்றி உள்ள ஒரு நல்ல ஒரு மூலிகை சார்ந்த ஒரு பூமி, விவசாயம் சார்ந்த பூமி. அந்த ஊரில் ஐயா பிரம்மஸ்ரீ கோவிந்தன் ஐயா இருக்காங்க. அவங்கள இது நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னாங்க. அந்த பதிவை என்னன்னு பார்க்குறதுக்கு அவங்கள பார்க்க அவங்க இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ அவங்கள சந்திக்க போகிறோம். ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க போவோம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஏதோ ஒரு ஒரு பொருள்லேருந்து ஏதோ ஒன்று செய்ய போகிறதாக சொன்னீங்களே, இப்போ என்ன ஐயா செய்ய போகிறீங்க? இன்னைக்கு வந்து இந்த ஆஸ்மா டிபி கல்லீரல் சம்மந்தப்பட்டதில் வந்து நிறைய மருந்து சொல்லிகிட்டே வரோம். சரியா? அதில் வந்து இப்போ வந்து சங்கு புஷ்பம் போட போகிறோம். சங்கு புஷ்பம் கடல்லிருந்து விளையக்கூடியது வந்து சங்கு. சங்குயா? அப்போ சங்கில் வந்து புஷ்பமா அந்த சங்கை பவுடராக்கணும். பவுடராக்கணும். புஷ்பம்னா பவுடர். பவுடராக்கணும். அந்த பவுடர் ஆக்கியாச்சுன்னா அந்த பவுடரு ஏற்கனவே பவள புத்து அல்லது பவளம் புத்து பொன்னரிதரம் சேர்ந்து கொடுக்கும்போது எல்லாம் நிறையா வந்து நுரையீரல் தொற்று சம்மந்தப்பட்ட அனைத்து நோயையும் குணப்படுத்தலாம். நுரையீரல் புற்று சம்மந்தப்பட்ட அனைத்து குறைகளையும் இந்த சங்கு புஷ்பம் இதிலிருந்து எடுக்கக்கூடிய புஷ்பம் குணப்படுத்திடும். சங்கு அது கொஞ்சம் சங்கு பாலப்புத்து இது மாதிரி வந்து பொன்னரிதாரம் அது மாதிரி நிறைய திப்பிலி ரசம் லேகியம் வச்சு நிறைய குணப்படுத்தலாம். சரி, அது கொஞ்சம் ஒன்று வந்து இந்த சங்கு அதில் கொஞ்சம் விவரமாக ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி இதை எளிமையாக பயன்படுத்துகிற மாதிரி. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு காசநோய்னு ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது லேசாக பயன்பட்டு அவங்க உடல் பரிபூர்ண குணமாகிறதுக்கு நல்ல யோசனைகள் சொல்லி இந்த மருத்துவ முறைகளை எளிமையாக சொல்லுங்கய்யா. அதாவது சங்கு பார்த்தீங்கன்னா உடைக்கவே முடியாது. ஆமாம், சங்கை உடைக்கவே முடியாது. சுத்தியில் வச்சு அடித்தா கூட உடையாது. அப்போ உடஞ்சி மாவாகமா ஒரே இடத்துல படம் போடுறதுக்கு வந்து இதில் என்ன செய்யணும்னா நம்ம பவளப்புத்துக்கு வந்து அகத்திக்கரையை பயன்படுத்தணும். ஆமாம், அதை கவரிங் பண்ணி அதை விரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணியை போட்டு கட்டி படம் போட்டோம். இது வந்து ஒரு படம் போட்டது. சரியா? இந்த சங்கை வந்து எப்படி படம் போட்டோம்னா இதை வந்து முதல்ல சுத்தம் பண்ணணும். சங்குக்குள்ள வந்து நிறைய தூசி மற்ற ஒடிக்க ஒரு கொஞ்சம் ஒரு சில பூச்சி எல்லாம் நிறைய இருக்கும். சரி, இப்போ இதை வந்து சுத்தம் பண்ணணும்னா ஒரு பானையில் சரி கொஞ்சம் அந்த சங்கப்புறம் போட்டு சரியா அதில் வந்து நம்ம சோடா உப்பு சமையல் சோடா உப்பு சோடா உப்பு போட்டு தண்ணி நிறைய ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். சரி, காய்ச்சணும். ஆமாம், காய்ச்சணும்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே ஓடிடும். சரி, அது காய்ச்சின பிறகு நம்ம தண்ணி ஊற்றினால அலசி அலசி கிழத்தினோம்னா சரி அழுக்கு பிறகு ஓடிடும். அழுக்கு ஓடிடும், உள்ள தேவையில்லாத புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடும். சரி, அதுக்கு பிறகு இதுக்கு வந்து குப்பமேனி இலை. ஓ, இதை புஷ்பமாக்குறதுக்கு குப்பமேனி இலையை சேர்க்கணும். அப்போ இந்த குப்பமேனி இலைய இந்த நம்ம இந்த சங்கு நிறைய மேலே வச்சு கவசம் பண்ணி ஒவ்வொரு சங்குக்கும் சேர்த்து கவசம் பண்ணணும். ஒவ்வொரு சங்குக்கும் தனித்தனி கவசம் கவசம் பண்ணி சிறு சிறுசாக கவசம் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு துணி வச்சு லேசா இந்த விரிய விடாம அந்த கவசம் பண்ண அந்த குப்பமேனி இலை விரிஞ்சிடாம இருக்கிறதுக்காக ஒரு துணியை சுற்றி. சரி, இப்போ அந்த அடுப்பில் புடம் போட்ட மாதிரி ஒரு கப் புடம் போட்டாச்சு. சரியா? ஒரு கப் புடம் போட்டது இது. இப்போ உடச்சி கோட்டை ஒரு லேசை தொட்டு உடனே உடையும் பாருங்க. இப்போ அப்படியா? இது ஒரு தடவை புடம் போட்டுருக்கு. கைட்டு பிச்சாலே லேசை பிச்சு பிக்க வந்து வந்துட்டு ஐயா இது புடம் போட்டது. ஓ, லேசை பிச்சா வந்துடும். அதாவது இது முழுசாக இருக்கும்போது கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சுத்தியல் வச்சு அடைச்சா கூட உடையாது. சுத்தியல் வச்சு உடையும், ஆனால் அப்படி மாவான்னு ஒருங்காது. இந்த பார்த்துருக்கீங்களா, இப்போ வந்து ஒரு புடம் போட்டது. குப்பமேனி இலையை கவரிங் பண்ணி அதை புடம் போட்டு இது எடுத்தது எடுத்துருக்கு. அப்போ இன்னும் இதே மாதிரி இந்த உடைச்ச சங்க மீண்டும் குப்பமணி சாறு விட்டு சரியா அடித்து போய் இதை பவுடர் ஆக்கி குப்பமணி சாறு விட்டு சும்மா குறைஞ்சது வந்து ஒரு 4 மணி நேரமாக அரைக்கணும். பழைய முடியும் இந்த நொறுங்கினதை குப்பமணி சாறை விட்டு அரைக்கணும். ஆமாம், இப்போ வந்து நமக்கு வந்து மிஷினில் இருக்கிறதுனால சரியா 4 மணி நேரத்துக்கு பதில் நாங்கள் வந்து 12 மணி நேரம் ஓட விடுவோம்.
12 மணி நேரம் அது சாறு வாங்க வாங்க அதுக்கு பவர் கூடிட்டே இருக்கும் இது அந்த சாறை உள்ள இழுக்குது அப்ப ஒரு குடம் போட்டு முடிச்ச உடனே அது வந்து அது வந்து 12 மணி நேரம் அரைச்ச பிறகு ஒரு வில்ல திட்டி காய வச்சு குடம் போட்டோம்னா சங்கு பார்த்தீங்கன்னா நல்லா தூய வெண்மையா வரும் இது 12 மணி நேரம் அரைச்ச பிறகு பழையபடி காய வச்சு போடணும் காய வச்சு சரி வில்ல ஊத்திட்டு காய வச்சு ஒரு புறம் போடணும் இன்னொரு போடும் இந்த பவுடரை பவுடர் அரைச்சி வச்சுனா வில்ல மாதிரி வந்துடும் இந்த பவுடரை குப்பைமேனி இலை சாறில் 12 மணி நேரம் அரைக்கிறீங்க அரைச்சி காய வச்சிடுறீங்க அந்த பவுடரை பழையபடியும் என்ன செய்கிறீங்க அரைச்சி அரைச்சதை சின்ன சின்ன வடம் மாதிரி சின்ன சின்ன வெளியாக தட்டி வச்சுக்கிட்டு ஆமாம் வச்சு அடுப்பில் வச்சு புறம் போட்டுடுறோம் பழையபடி புறம் போடுறீங்க சரி போட்டோடனே ரொம்ப தூய வெண்மையாக வரும் அந்த கலரே வெள்ளை வெள்ளையர்னு மாறிடும் ஏற்கனவே பழமொழி கொண்டு சங்கு சுட சுட வெண்மையாக மாறும்னு சொல்லி இருக்கு நல்ல வெள்ளையாக மாறும் சங்கு சுட 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 வெள்ளையாக மாறிட்டே போகும் அப்போ வந்து இது பசுமை வந்தீங்கன்னா தூய வெண்மையாக வரும் சரி அதுக்கு அடுத்து இதுக்கு இன்னும் பவர் ஏற்றணும் சரி ஆனால் ஒரு சில இடத்துல வச்சிருப்போம் அதோட முடிச்சுக்கிடுவாங்க நம்ம என்ன செய்ய போனால் அதே மாதிரியே பெறவர்க்க குப்பை மீனிச்சாரு பழையபடி குப்பை மீனிச்சாரு ஆடாத உடைச்சாரு சரி தூது வளைச்சாரு சரி ஓமவுளி சாரு சரி துளசி சாரு சரி இல்லை ஒன்று உள்ள அரைச்சி புடம் போட போட இந்த சங்குக்கு வந்து அதிகமான ஒரு அதனுடைய மருத்துவத்தன்மை அதிகமாகும் ஒவ்வொரு சாறு சேர 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 அதனுடைய மருத்துவத்தன்மை அதிகமாகுது அப்போ சும்மா ஒரு ரெண்டு அரிசி அளவு கொடுக்கறதுக்கு வந்து சும்மா ஒரு அரிசி கொடுத்தாலே ஒரு ரெண்டு அரிசி கொடுக்குற மருந்தை ஒரு அரிசி கொடுத்தா போதும் அவ்வளோ வேகமான மருத்துவத்தன்மை இதில் இருக்குது ஐயா இப்போ இந்த புடம் போட்ட சங்கை கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கிட்டோம் அதுக்கடுத்து இப்போ என்ன செய்ய போகிறோம் ஐயா இந்த பெரிய மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்க போகிறோம் இந்த பெரிய கிரைண்டரில் போட்டு பவுடர் ஆக்க போகிறோம் சரி கொஞ்சமாக பவுடர் ஆக்கிறோம் ஐயா அப்போ இதில் போட்டு அரைச்சிட்டோம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் ஐயா அடுத்து வந்து அந்த கழுவத்தில் விட்டு மிஷினில் வந்து ஒரு 12 மணி நேரம் ஓட விடணும் ஓட விடணும் இந்த பவுடரை பழையபடியும் திருப்பி ஓட விடணும் குப்பை மீனிச்சார விட்டு ஓட விடணும் ஐயா இப்போ சொல்லுங்க ஐயா இது வந்து நம்ம சலிக்க வேண்டியதில்ல ஒன்று செய்ய வேண்டியதில்லை சரி இப்போ இந்த பவுடரை இந்த கல்வம் இந்த கல்வத்தில் போட்டு குப்பை மேனி சாரை விட்டு இந்த குப்பை மீனி சாரை அரைச்சி வச்சுருக்கோம் இந்த சாரை ஊற்றி அரைக்க போகிறோம் இப்போ அதில் அரைக்க போகிறோம் ஆமாம் இப்போ இங்கே என்ன இந்த அரைக்கும் போது என்ன வேலை நடக்கும் ஐயா இந்த குப்பை மீனி வந்து ஒரு மிக மிக முக்கியமான சளி இருமலுக்கு தோல் சம்மந்தப்பட்டதுக்கு முக்கியமான ஒரு காயகற்ப மூலிகை காயகற்ப மூலிகை குப்பை மீனி ஆமாம் சரி அப்போ தோல் சம்மந்தப்பட்டதுக்கு சளி இருமலுக்கு முக்கியமான மருந்து சரியா அந்த குப்பை மீனி சாறையில் அரைக்கும் போது அப்படி சத்து புறமே ஆளை போய் அந்த சங்கில் போய் சங்கு பசுபத்திரி போய் இந்த குப்பை மீனி சாறு சங்கு பசுபத்தில் போய் சேர்ந்துக்கிடுது இது எத்தனை மணி நேரம் அரைக்கணும் நாங்கள் 12 மணி நேரம் அரைப்போம் 12 மணி நேரம் அரைக்கணும் குறைஞ்சது வந்து 4 மணி நேரம் போதும் சரி மிஷினாக இருக்கிறதுனால சரி ரொம்ப நேரம் ஓட விட்டுருவோம் சரியா இப்போ 12 மணி நேரம் அரைஞ்ச உடனே இந்த சங்கினுடைய வெண்மை கலர் மாறுமா இல்லை குப்பை மீனி சேர்த்ததுனால அதே கலர் இருக்குமா ஐயா கலர் வந்து இப்படி தான் இப்போ இப்போ இந்த மிஷின் ஓடுற மாதிரி இருக்கும் சரி அதுக்கு அடுத்து அதை சிறு வில்லையா கட்டியான பிறகு சிறு வில்லையா தட்டி காய வச்சு நமக்கு புடம் போடுவோம் பழையபடி புடம் போடணும் புடம் போடும்போது தூய வெண்மையாக ரொம்ப வெள்ளையா இருக்கும் இந்த குப்பை மேனி சாறு 12 மணி நேரம் இந்த கல்வத்தில் அரைச்சதுக்கு அப்புறம் இது காய வச்சு பழையபடியும் புடம் போடணும் பொடி பொடி வில்லைகள் ஆக்கி அப்போந்தான் உண்மையான வெள்ளை கலரில் வரும் வெண்மையாக வரும் அதுக்கு அடுத்து தூது உழைச்சாரு அட உழைச்சாரு ஓம உழைச்சாரு சாரில் போட்டு அரைச்சிடுச்சு ஒவ்வொரு புடம் போட புடம் போட இது வந்து பவர் அதிகமாக மாறும் ஒவ்வொரு புடத்துக்கும் 12 மணி நேரம் ஆகணும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இத்தனை புடமும் போட்டு சங்கு பசுபத்தினுடைய மருத்துவத்தன்மையை அதிகப்படுத்துகிறேன் அப்போ இந்த இவ்வளவு தாறுகளையும் போட்டு பசுபத்தை ஆக்கி பக்குவப்படுத்தி திருப்பி மாறி மாறி புடம் போடும்போது எப்பேற்பட்ட தீராத நுரையீரலில் இருக்கக்கூடிய காச நோயை முற்றிலும் எடுத்துரும் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு இருந்தாலும் முற்றிலுமாக அந்த காச நோயை குணமடைஞ்சிடலாம் அப்படி இந்த மாதிரி இவ்வளவு இத்தனை முறை உங்களுக்கு தெரிஞ்சு வேற யாரும் செஞ்சு விற்கிறாங்களா ஐயா எல்லா கடைகள்லேயும் சங்கு பசுப்பம் எல்லா பசுமும் இருக்கும் சரி ஆனால் அதிகமாக புடம் போடுறது வந்து நம்ம தான் போடணும் நீங்கள் தான் போடுறீங்க
இவ்வளவு அற்புதமாக இந்த இத்தனை தடவை புடம் போடணும், இப்படி புடம் போடணும், ஒவ்வொரு சாரையும் மேலே சேர்த்து புடம் போட்டு மக்களுக்கு இவ்வளவு ஒரு அற்புதமான இந்த சங்கு புஷ்பத்தை பற்றி சொல்லி அந்த நுரையீரலில் வர இருக்கக்கூடிய சளி, இருமல், டிபி, காச நோய் இதை பற்றி சுத்தமாக முற்றிலும் எடுத்துடலான்னு அற்புதமாக இதனுடைய மூலிகையினுடைய இந்த புஷ்பத்தினுடைய இதை பற்றி இவ்வளோ அற்புதமாக சொன்னதுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாகவும் இதை பார்க்குறவங்க அவ்வளவு சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. மறுபடியும் இதை விட வேறு ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.